கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாக அந்த நாளில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த செய்திகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். அது விளம்பரங்களுக்காக அல்ல, தொடர்ந்து இதை இன்னும் சிறப்பாய் செய்ய அது எங்களுக்கு பயன்படும். இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அழுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் இந்த செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு வரும். கர்த்தராகிய உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கேளுங்கள், அடுத்தவர்களை கேட்க செய்யுங்கள். முடிந்தால் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே ஆனால் மற்ற ஊழியர்களுக்கும் நீங்கள் அதை ஷேர் செய்யும்படி அன்பாக கேட்கிறேன். இந்த நாளில் 35 சங்கீதத்திலிருந்து சில சத்தியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது ஒரு ஊழியனுடைய மனப்போராட்டம். அன்பானோடு இன்றைக்கு ஊழியம் செய்கிற பலருடைய வாழ்க்கையில பலமுனை போராட்டம், பலவிதமான போராட்டங்கள், உள்ளான தாக்குதல், வெளியான தாக்குதல், விசிபிள் அட்டாக் அண்ட் இன்விசிபிள் அட்டாக், அதாவது காணக்கூடிய தாக்குதல், காணக்கூடாத தாக்குதல். இன்றைக்கு எல்லா ஊழியர்களுக்கும் இது உண்மையாய் ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்கும் இருக்கிறது. வீணான விமர்சனங்கள், அவளை குறித்த தவறான கருத்துக்கள், அதாவது அவளுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுதல், இவையெல்லாம் இன்றைக்கு மட்டுமல்ல அன்பானவர்களே, இது அன்றைக்கே, அதாவது பக்தர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் இவர்களை கடந்து போனார்கள், அதில் வளர்ந்து போனார்கள். இன்றைக்கு 35 சங்கீதத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். இது தேவ மனிதனாகிய தாவீதனுடைய ஒரு மன்றாட்டின் ஜெபம். இந்த நாட்களிலே திருச்சபையில உலகமெங்கும் ஊழியத்தின் பாதையில ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். முதல் கூட்டத்தார், they are always attacking the people, attacking the pastors. ஒருவர் முதல் கூட்டத்தார், அதாவது தாக்குகிறவர்கள். இரண்டாவது கூட்டத்தார், accuser. One who attacks you, the second one who accuses you. முதல் கூட்டத்தார் எப்பொழுதுமே நாவினால், பேச்சினால், எழுத்தினால், சொல்லினால், செயலினால், இந்த வாட்ஸ்அப் மூலமாக ஆல்வேஸ் தேர் அட்டாக்கிங் த பாஸ்டர்ஸ், அல்லாவிட்டால் ஒரு ஊழியனை தாக்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, தேர் அக்யூசர்ஸ், எப்பொழுதுமே குறை சொல்லுகிற ஒரு கூட்டம். அன்பானுள்ள இதற்கு மத்தியிலே தான் இன்றைக்கு நீங்களும் நாங்கள் வாழ்கிறோம். ஒன்று பீப்புள் ஹூ அட்டாக் யூ, இன்னொன்று பீப்புள் அக்யூஸ் யூ. அன்பானுள்ள இது இன்றைக்கு புதிதல்ல, இது ஒரு பழைய காரியம். இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறார். ஒருவேளை உள்ள கருத்துல வேதம் இருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் உங்கள் அனுபவங்கள் இது. இன்றைக்கு இதனால் இது புதுமையாக சொல்லவில்லை, நீங்கள் காலாகாலமாய் படிக்கிற வேதம் தான். ஆனால் இந்த நாளில ஆவியானவர் உங்களோடு கூட நேருக்கு நேராய் முகமுகமாய் பேசுகிற ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கலாம். பல நேரங்களில ஊழியத்துல எவ்வளவு நீண்டகால அனுபவங்கள் இருந்தாலும் பல நேரங்களில செயல்பட முடியாத நேரங்கள் உண்டு. அன்பானவர்களே, we cannot stand for God, அதாவது செயல்பட முடியாது. அந்த வெளியே வருகிற அந்த தாக்குதல் நம்முடைய உள்ளான உறுதியை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை அன்பானவர்களே அது அப்படியே தடுமாற செய்கிறது. இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன், இந்த வசனத்தை என்னுடன் சேர்ந்து தயவு கூர்ந்து நீங்கள் வாசியுங்கள். 35 சங்கீதம் முதல் வசனம் ஆரம்பிக்கும் போதே இது ஒரு ஜபமாய் ஆரம்பிக்கிறது. கர்த்தாவே, இப்படி ஆரம்பிக்கிறார் பக்தன். அன்புக்குரியவர்களே, இதே பக்தன் தான் சொன்னார், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அது ஒரு பக்கம் உண்மை. ஆனால் அன்புக்குரியவர்களே, மேடையிலே நாம் முழங்குகிறோம், ஆயிரம் ஆயிரம் பிரசங்களை பண்ணுகிறோம், நம்மால் ஆயிரக்கணக்கான மக்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் பல நேரங்களிலே நமக்கே ஒரு ஆறுதல் தேவை, நமக்கே ஒரு ஜபம் தேவை. பல நேரங்களிலே ஜபத்தை தேவன் கேட்டாரா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நம்முடைய வாழ்க்கையில் எழுகிறது. அது எனக்கும் உண்டு, ஒருவேளை அதை கடந்து போன உங்களுக்கும் இருக்கலாம். ஒருவேளை அது இல்லாத மக்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், ஆனால் அதன் வழியாக கடந்து போய் கொண்டிருப்பீர்களால் உங்களுக்காகவே ஆண்டவர் இந்த செய்தியை உங்களுடைய செவிகளிலே கேட்க செய்திருக்கிறார். சற்று பொறுமையோடு கூட என்னோடு நீங்களும் சேர்ந்து வாசியுங்கள். 35 சங்கீதம், இட் இஸ் அன் அப்பீல், இது வந்து ஒரு விண்ணப்பம், ஒரு ஜபம். அவர் சொல்கிறார், கர்த்தாவே நீர் என் வழக்காடிகளோடு கூட வழக்காடி, என்னோடு யுத்தம் பண்ணுகளோடு கூட யுத்தம் பண்ணும். அன்பானுடைய வழக்காடுகிறவர்கள், இப்படி சொன்ன புரியும், காரணமே இல்லாமல் வழக்காடுகிறவர்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், காசிங் த ட்ரபிள் வித்தவுட் நோ காஸ், புரிய நினைக்கிறேன், காசிங் த ட்ரபிள் வித்தவுட் நோ காஸ்,
காரணமே இல்லை. ஆனாலும் ஒரு காரணத்தை உண்டு பண்ணி அந்த காரணத்தை கொண்டு உங்களோடும் என்னோடும் வழக்காடுகிற மக்கள் ஏராளம். அவர் சொல்கிறார், நீ என் வழக்காளியோடு கூட வழக்காடும். இரண்டாவது, என்னோடு யுத்தம் பண்ணுகிறவரோடு. அப்படியானால் ஒரு ஊழியனுக்கு அன்பானுடைய, there are some people who always accuse you, always attack you, உன்னை எதிர்க்கிறவர்கள் அல்லாவிட்டால் வழக்காடுகிறவர்கள். காரணமே இல்லாமல் திரும்ப சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஆரம்பத்தில் சொன்னது போல, காரணமே இல்லாமல் காரணத்தை உண்டு பண்ணி நம்மை கசக்கப்படுகிற மக்கள் ஏராளம். ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லுவார்கள், they are causing the trouble without no cause. காரணமே இல்லை. கூட்டி கழித்து பார்க்கும் போது இவர்கள் எப்படி எதிராளியானார்கள். வசனம் சொல்கிறது, என் வழக்காடுகளோட வழக்காடி. இரண்டாவது, என்னோடு யுத்தம் பண்ணோடு யுத்தம் பண்ணி. மூன்றாம் வசனம், அவர் யார், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள். அடுத்த வசனம், என்னை எதிர்த்திருக்கிறவர்கள். அதாவது அது மட்டுமல்ல, ஈட்டியை வசனம் சொல்கிறது அவர்கள். நான்காம் வசனம், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள். They are squeezing your prayer life. அதாவது உன் ஆத்துமாவை, உன் ஜப வாழ்க்கையை, உன் அர்ப்பணத்தை, ஏன் உன் ஊழியத்தை. போதும் ஆண்டவரே, ஊழியம் வேண்டாம், பிரசங்கம் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். எதை செய்கிறோமோ அதை செய்யக்கூடாதபடி உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள். அதாவது they are squeezing your life. உன் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறவர்கள். அதனுடைய விளைவு என்ன? தமிழில் பிராணன், ஆங்கிலத்தில் வாழ்க்கை. அதாவது சிந்திக்க முடியவில்லை, பேச முடியவில்லை, உண்ண முடியவில்லை, உறங்க முடியவில்லை. அதாவது ஒரு நிலையிலே இருக்க முடியாத ஒரு வாழ்க்கை. தன் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள். அடுத்து ஒன்று போட்டிருக்கிறது, அதே நான் ஆசனத்தில், எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள். இவர்கள் யார் என்றால், திரும்ப இவர்கள் எப்படி நிலைக்கு வந்தார்கள் படிக்கிறேன் கேளுங்கள். அது மட்டுமல்ல, அடுத்த வாசிக்கிறது ஏழாம் வசனத்தில், ஆரம்பத்தில் சொன்னேன், காசிங் த ட்ரபிள் வித்தவுட் எனி காஸ். ஏழாம் வசனம், முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். அடுத்த வார்த்தை, முகாந்திரமே இல்லை ஆனால் எனக்கு படுகுழி வெட்டுகிறார்கள். அடுத்த வார்த்தை, அடுத்து இப்படி சொல்லுகிறது, பதினோராசரும் கொடுமையான சாட்சிகள் சாட்சிகளை உருவாக்குவார்கள். அது மட்டுமல்ல, நான் அறியாததை என்னிடத்திலே கேட்கிறார்கள். இது உண்மை அல்லவா? அன்புக்குரலே, என் வாழ்க்கையிலே நான் அதை கடந்து வந்திருக்கிறேன். நான் அறியாததை என்னிடத்திலே கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், இவர்கள் யார் என்றால், இதே தாவீதிடத்திலே நன்மை பெற்றவர்கள். அவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு நன்மை செய்தேன் ஆனால் அவர்களோ எனக்கு தீமை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, பதினான்காம் வசனம், நான் அவர்களை என் சிநேகிதனாகவும் என் சகோதரனாகவும் பாவித்தேன். யோசித்து பாருங்கள், தாய்க்காக துக்கிக்கிறவனை போல அவளுக்காக துக்கித்தேன். யோசித்து பாருங்கள், என் செய்தி சற்று நன்றாய் கேளுங்கள். அன்பாவிலே, இந்த சங்கீதத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை தயவு செய்து அன்பு கூர்ந்து இன்றைக்கு நீங்கள் படுக்கைக்கு போகும் முன்பதாக 35 சங்கீதத்தை வாசிக்க மிகுந்த தாழ்மையாக கேட்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு வரை அவருடைய வேதனைகளை சொல்லுகிறார், தன்னுடைய அங்கலாய்ப்பை சொல்லுகிறார், தன்னுடைய புலம்பலை சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, இந்த நாட்களிலே நான் சொல்ல விரும்புகிற காரணம் என்னவென்றால், இவர்கள் யார் என்றால் நன்மை பெற்றவர்கள் சொல்கிறார் பாருங்கள். அவர்கள் 12 நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்கள். அப்படியானால் இன்கிராட்டிடியூட், நன்றியறிதல் இல்லாதவர்கள். அன்புக்குரிலே ஒரு காலத்திலே நன்மை பெற்றவர்கள் தான், ஆனால் நன்மை பெற்றவர்கள் இன்றைக்கு தீமை செய்கிற உலகம். இதுதான் இன்றைய மனித வாழ்க்கை. இது ஆவிக்குரிய உலகத்திலும் இருக்கிறது, ஊழியங்களில் இருக்கிறது. அன்புக்குரிலே வேதம் சொல்கிறது, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வெண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இது உலகத்தினுடைய ஒரு வாக்கு. ஆனால் இன்றைக்கு அன்பானுடைய நன்மை பெற்ற அநேகர் தீமை செய்வதற்கு தீவிரமாய் இறங்குகிறார்கள். ஆரம்பத்திலே சொன்னேன், காசிங் த ட்ரபிள் வித்தவுட் எனி காஸ். ஆனால் அடுத்த வசனம் அவன் சொல்கிறார், நான் அவனை என் சிநேகிதனாகவும் அடுத்து என் சகோதரனாகவும் ஒரு தாய்க்காக துக்கிக்கிறவன் போல துன்பம் வரும்போது துக்கம் அடைந்தேன். இந்த நாட்களிலே என் செய்தியை கேளுங்கள். நான் சொல்ல விஷயம் என்னவென்றால், இவை என்ன செய்கிறது என்று சொன்னால், தேவன் மேல் இருக்கிற
நம்பிக்கையை இழக்க செய்கிறது. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எண்பு ஊழியர்களே, எண்பு சகோதரர்களே, நீங்களும் ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம். எனக்கேன் இந்த ஊழியம், எனக்கேன் இந்த வாழ்க்கை, எனக்கேன் இந்த இப்படிப்பட்ட காரியங்கள், இவை எனக்கு தேவையில்லை, உற்றுப்புள்ளி வைப்போம். நானும் அப்படி யோசித்தது உண்டு. ஆனால் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அன்புக்குள்ளே இது என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அது உங்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம். இது நம்முடைய முற்பிதாக்களின் வாழ்க்கை, இன்றைய இந்த நூற்றாண்டில் வாழ்கிற அநேக தேவ மக்களுடைய வாழ்க்கை மீதுதான். ஒவ்வொரு நாளிலும் நாம் பார்க்கும் போது அவர் பிரமாண்டமா இருக்கிறார்கள். நாள்தோறும் கொல்லப்படுகிறார்கள், நாள்தோறும் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், நாள்தோறும் வையப்படுகிறார்கள். அவளை குறித்த தீமையான செய்திகள் நாள்தோறும் வேகமாக பரவி வருகிறது. அன்பார்கள், ஆனால் இதற்கு மத்தியிலே என்னுடைய செய்தி நன்றாய் கவனியுங்கள். அந்த 15 வசனத்துல இப்படி பக்தன் சொல்கிறார், ஆனாலும் அன்பானவளே, இந்த நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே இந்த தேவன் சொல்கிறார், ஆனாலும் அர்த்தம் என்னவென்றால், இவைகளுக்கு மத்தியிலே நான் உன்னை தூக்கி விடுகிற ஒரு தெய்வம். திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையை நிலை குலைய வைக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த முடியாமல் வைக்கிறது. ஜெபித்து ஜெபித்து ஜபத்தின் மேலேயே ஒரு அவநம்பிக்கை, ஜபத்தின் மேலேயே ஒரு சோர்வு. ஆனால் தேவன் பக்தன் சொல்லுகிறார், ஆனாலும் என என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இரண்டு தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டு தேவனுடைய ஊழியர்களே, இந்த நாட்களிலே தேவன் சொல்கிறார், இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங், ஆனாலும் அவர் சொல்லுகிறார், என் ஆபத்து நாளிலே அன்பானவர்களே அவர்கள், ஆனாலும் என் தேவன் எனக்கு எப்படி இருக்கிறார். 12 வசனத்துடைய அந்த கடைசி வார்த்தை, தேவன் எனக்கு ஒத்தாசையா இருக்கிறார், God is your helper. அடுத்து அதே வசனத்துல அவர் சொல்லுகிறார், God is my salvation. தமிழ்ல வாசிக்கிறேன், கேளுங்கள். 3 வசனம், தேவனே என் ரட்சிப்பு. ஆங்கில வேதம் சொல்லுகிறது, God is my salvation. முதல் வசனம், 2 வசனம், தேவன் எனக்கு ஒத்தாசையா இருக்கிறவர். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நேரங்களிலே 1000 ஒரு பொய்யை 10 தடவை பேசும்போது உலகத்தின் பார்வையிலே அது உண்மையா இருக்கலாம். உலகமே சொல்லும், ஒருவேளை உண்மையா இருக்குமோ, இல்லாவிட்டால் இப்படிலாம் பேசப்படாதே. அதாவது நம்மோடு கூட இருக்கிறவர்களே நம்மை குறித்து சந்தேகப்படுகிற நேரங்கள். ஆனாலும் பக்தன் சொல்கிறார், 15 வசனத்தை நான் சத்தமாய் படிக்க விரும்புகிறேன், ஆனாலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, அன்பு சகோதரர்களே, ஆனாலும் தேவன் யாரா இருக்கிறார், உனக்கு ஒத்தாசை செய்கிற ஒரு தேவன். God is your helper. In other word, உன்னை தூக்கி விடுகிற தெய்வம். எதிலிருந்து? உன்னுடைய அழுத்தத்திலிருந்து, உன் மனப்போராட்டத்திலிருந்து, உன் இல்லாமையிலிருந்து, உன்னுடைய சூம்பி போன வாழ்க்கையிலிருந்து, செயல்பட முடியாத உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு தெய்வம். அவர் சொல்லுகிறார், I will lift you up. அடுத்த ஒரு வார்த்தை, 3 வசனத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது, நான் உன்னுடைய ரட்சிப்பு. திரையிலே பாருங்கள், ஐ ஆம் யுவர் சால்வேஷன். அதாவது நானே உன் வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல், நானே அதிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற தெய்வம். ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. உன்னை வாழ வைக்கிறவர், உன்னை தூக்கி விடுகிறவர், உனக்காக யுத்தம் செய்கிறவர். ஆனாலும் இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இரண்டு தெய்வ பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறோம், நன்றாக கவனியுங்கள். 1, பல நேரங்களிலே ஜெபத்திலே ஒரு மிகப்பெரிய அமைதி, பதிலே இல்லை. சில நேரங்களிலே தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, ஒரு நம்முடைய உள்ளத்திலே, ஆனால் இந்த ஜப அப்படிப்பட்ட நேரங்களிலே God is strengthening our soul. நம்முடைய ஆத்மாவை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். 1, பல நேரங்களிலே வெறும் அமைதி, சில நேரங்களிலே ஒரு வெளிச்சம், சில நேரங்களிலே ஒரு உறுதி, சில நேரங்களிலே அன்பானவர்களே பதில். எப்படியானாலும் அன்புக்குரியவர்களே, தேவன் பதில் தரவில்லை என்பதனாலே, பதில் கிடைக்கவில்லை என்பதனாலே சோர்ந்து போக வேண்டாம். இதுதான் தேவன் நம்மை உருவாக்கும் நேரம், இதுதான் தேவன் தன்னுடைய ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிற நேரம். ஓசியாவிலே சொன்னாரே, நான் அவளை நயங்காட்டி அவளோடு பட்சமாய் பேசுவேன். எங்கே வனாந்திரம்? ஒவ்வொரு ஊழியருக்குமே ஒரு வனாந்திரம் உண்டு. மேடையிலே பார்க்கிறீர்களே, அன்புக்குருளே திரளான ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். ஆனால் அந்த திரளான ஜனங்களுக்கு போதிக்கிற அத்தனை ஊழியருக்குமே அன்பானுடைய சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத பலதுமான மனப்போராட்டங்கள் ஒருவேளை குடும்பத்திலிருந்து வரலாம்,
ஊழியரிடத்திலிருந்து வரலாம், உறவுகளிடத்திலிருந்து வரலாம், அன்புக்குரியவர்களே ஒன்றுமறியாத மக்களிடத்திலிருந்து வரலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, நான் செய்த நன்மைக்கு பதிலாக அப்படினால் இந்த பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களால் ஹூ இஸ் த அக்யூசர், அந்த குற்றம் சாட்டுகிறவர்களால் ஹூ இஸ் த அட்டாக்கிங் பீப்புள், தாக்குகிறவர்கள் யார்? நன்மை பெற்றவர்கள். படிக்கிறேன் கேளுங்கள், நான் செய்த நன்மைக்கு. அப்படியானால் ஒரு அதாவது நன்மை பெற்றவர்கள், ஆரம்பத்தில் சொன்னேன் இன்கிராட்டிடியூட் பீப்புள், நன்றி அறிதல் இல்லாத ஒரு கூட்டம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நான் ஊழியனே, ஒருவேளை நினைக்கலாம் அதர்சனம் இப்படி சொல்கிறது, 19 வீணாய் எனக்கு சத்துருக்களானார்கள். கிறிஸ்து பாருங்கள், ஆரம்பத்தில் சொன்னேன் முகாந்திரம் இல்லாமல், அடுத்து நோ ரீசன். அது மட்டுமல்ல, இருவாசனம் வஞ்சகமான காரியங்களை எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே 21 வாய்களை திறந்து ஆ ஆ என்கிறார்கள். ஆனாலும் இங்கே கூட ஒரு வார்த்தை இருக்கிறது, 22 வசனத்திலே God has seen. என்னை கேட்டுக்கொண்டு 22 திரையிலே பாருங்கள், கர்த்தாவே நீர் இதை கண்டீர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, God sees. Number 2, God hears. Number 3, God acts. Number 1, தேவன் பார்க்கிறார். Number 2, தேவன் பதிலளிக்கிறார். தேவன் கிரியை செய்வார். திரையிலே பாருங்கள், தேவனே என் ஆண்டவரே நீர் அதை கண்டீர். 22 வசனம், கர்த்தாவே நீர் இதை கண்டீர். அன்பானவர்களே, God sees everything. Not only sees, hears everything. அவர் கேட்கிறார். Not only hears, he acts for you. உனக்காக அவர் கிரியை செய்கிறார். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, இதைத்தான் வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இந்த உலகத்திலே கிறிஸ்துவனாய் இருப்பது பெரிய பாடு, ஊழியனாய் இருப்பது அதை விட மிகப்பெரிய பாடு. ஆனாலும் தேவன் சொல்கிறார், ஆனாலும் அவர் யார் என்று சொன்னால், இஸ் யுவர் கிங் அண்ட் இஸ் யுவர் சால்வேஷன். தமிழகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனாலும் தேவரீர் நீர் என்னோடு கூட வழக்காடுகிற ஒரு தெய்வம். 2 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, God is your helper. அவர் ஒத்தாசை அனுப்புகிறவர். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 8:44 சொல்கிறது, பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். இந்த உலகத்திலே உண்மைக்கு இருக்கிற அதாவது பொய்க்கு இருக்கிற மதிப்பு உண்மைக்கு அதிகமாக இல்லை. ஆரம்பத்திலே சொன்னேனே, அன்பானுடைய காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டுகிறவர்கள் 19 வீணாய் எனக்கு சத்துருக்களானார்கள், அதாவது முகாந்திரம் இல்லாமல் என்னை வகித்தெழுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே தேவன் சொல்லுகிறார், ஐ ஆம் யுவர் ஹெல்பர். அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, அவர்கள் எவ்வளவு கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தினாலும், அவர் பயன்படுத்துகிற ஆயுதங்களை பார்த்தீர்களா? ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஆனால் அவர்கள் எவ்வளவு கூர்மையாய் பயன்படுத்தினாலும் தேவன் அதை விட கூர்மையான ஆயுதத்தை கையில வைத்திருக்கிறார். 2 வசனம், தேவன் எப்படி இருக்கிறாராம், நீர் என் கேடகத்தையும் என் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தையாசையா இருக்கிறேன். அன்பானுடைய இதைத்தான் வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் ஒன்று வைக்காமலே போகும். 1000 காரியங்களை அவர்கள் உருவாக்கினாலும் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு கேடகமும் உன் பரிசுமா இருக்கிறேன், உனக்கு பிடித்து நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு தெய்வம். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த நாட்களில் உலகம் 1000 காரியங்களை சொன்னாலும் 4 வசனத்தில் அவர் சொல்கிறார்கள், பிராணனை வாங்க தேடுகிறார்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், People won't attack your soul. உன் ஆத்துமாவை, உன் சரீரத்தை, உன் எண்ணத்தை, உன் ஊழியத்தை, அல்லாவிட்டால் உன்னுடைய அர்ப்பணத்தை நிலை குலைய வைக்கிற ஒரு கூட்டம். அதைத்தான் சொன்னேன், எதிர்ப்பாளர்கள், அட்டாக்கிங் பீப்புள், அதாவது எப்பக்கமும் அன்பர்களே உள்ளேயும் வெளியேயும், திரும்ப சொல்லுகிறேன், அதற்கென்று ஒரு கூட்டம் எப்போதும் ஆயத்தமாயிருக்கும். யாரைத்தான் நம்புவதோ, ஆனாலும் தேவன் சொல்கிறார், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன். அந்த வசனம் 15 வசனம், ஆனாலும் அன்பானவர்களே, 14 வசனங்கள் வரை அவர் புலம்புகிறார், அழுகிறார், கண்ணீர் விடுகிறார், கதறுகிறார். ஆனாலும் அந்த சொல்கிற வார்த்தை, ஆனாலும் நான் உன் ரட்சிப்பாய் இருக்கிறேன். 2 கூட்டம் இருக்கிறது, they always accusing you. 11 வசனத்திலிருந்து 28 வசனம் வரைக்கும் பாருங்கள், அத்தனை பேரும் அவர்களை குற்றம் சாட்டுகிறவர்கள். அதாவது அந்த வசனம் சொல்கிறது, அந்த 22 வசனத்திலே அவர்கள் சமாதானமாய் பேசுவதில்லை,
வீணாய் என்னோடு கூட பேசுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், அன்பானுடைய தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர். 23 சங்கீதத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படியே நீர் என்னை நியாய விசாரியையும். அடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என்னை குறித்து அவளை மகிழ ஓட்டாதரையும். இவளுக்கு மத்தியிலே தேவன் சொல்லுகிற வார்த்தை 9 வசனத்திலே அவள் சொல்லுகிறார், என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பிலே மகிழ்ந்திருக்கும். இதை நான் வாசிக்கும் போது எனக்குள்ள மிகப்பெரிய ஆச்சரியம், இது சாத்தியமா? ஆரம்பத்திலே சொன்னேன், நிலைக்குலே வைக்கிற கூட்டம், தடுமாற செய்கிற கூட்டம், ஜபத்தையே அதாவது என் ஜபத்தை செயலிழக்க வைக்கிற ஒரு கூட்டம், என் ஊழியத்தை, என் ரட்சிப்பை, என் அபிஷேகத்தை, என் அர்ப்பணத்தை, நான் கொண்ட தீர்மானத்தையே நிலைக்குலே வைக்கிற கூட்டம். ஆனால் 9 சொல்கிறது, இவைகளுக்கு மத்தியிலே நான் கர்த்தருக்குள் களி கூர்ந்து ரட்சிப்பிலே மகிழ்வேன். இது என்னால் முடியாது, உங்களால் முடியாது, தேவனே அதை சாத்தியமாக்குவார். எப்பொழுது தெரியுமா? ஆரம்பத்தில் சொன்னேன், பீப்புள் ஹூ அட்டாக் யூ, பீப்புள் அக்யூஸ் யூ, உங்களை தாக்குகிறவர்கள், இரண்டாவது உங்களை குற்றப்படுத்துகிறவர்கள். இவர்களுக்கு மத்தியிலே அப்பக்தன் சொல்லுகிறார், நீர் என்னை களிகூர பண்ணுகிறீர், என்னை மகிழ பண்ணுகிறீர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளிலே சோர்ந்து போக வேண்டாம், இலக்கரித்து போக வேண்டாம், செய்கிற ஒன்றை விட்டுவிடாதிருக்க வேண்டாம். இன் ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங் த லார்ட் வில் மேக் யூ ஹாப்பி, த லார்ட் வில் மேக் யூ ரிஜாய்ஸ். தமிழே அழகாக இருக்கிறது, என்னை களிகூர பண்ணுகிறீர், என்னை மகிழ பண்ணுகிறீர். எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் என்னை களிகூற பண்ண, என்னை மகிழ பண்ண அவர் 1 கோடி வழிகளை வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அதாவது என்பு குழிகளே, வளர்ந்தவளா இருக்கலாம், அதாவது என்னை விட இவைகளை கடந்து போயிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு திரும்ப தேவன் நினைப்பூட்டுகிறார். God will make you rejoice. உன்னை களிகூற பண்ணுகிறவர், இரண்டாவது உங்களை மகிழ பண்ணுகிற. திரையிலே பாருங்கள், கர்த்தர் என்னை களிகூற பண்ணுகிறார், இரண்டாவது அவர் என்னை மகிழ பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, 27 வசனத்துல அவர் சொல்லுகிறார், 27 அவர் என் நீதி அதாவது அதாவது என்னை கம்பீரிக்க பண்ணுகிறது மட்டுமல்ல, 27 வசனத்துல இப்படி சொல்லுகிறது, எல்லாரும் தெரிந்த வசனம், உங்களுடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். அன்பானவர்களே, இவைகளுக்கு மத்தியிலே ஒரு கூட்டம் அட்டாக்கிங், இன்னொரு கூட்டம் அக்யூசிங், ஆனால் ஒருவர் இருக்கிறார் உன் வாழ்விலே அக்கறை உள்ளவர். அவர் சொல்லுகிறார், என் தமது ஊழியக்காருடைய சுகத்தை, சுகம் என்று சொன்னார், இந்த வெளிப்புறமான சுகம் அல்ல, உள்ளான சுகம், மனதின் சுகம், எண்ணங்களின் சுகம், ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே நீ வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, தம்முடைய ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். இவைகள் உண்டு, இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது, ஆனால் இதை விட உன் வாழ்விலே உன்னை விட அக்கறை உள்ளவர், உன் சுகத்தை விரும்புகிறவர், உன் வாழ்வை விரும்புகிறவர், உன் ஊழியத்தை விரும்புகிறவர், உன்னை அங்கீகரித்திருக்கிறவர். அன்பான தேவ ஊழியர்களே, அவர் சொல்லுகிறார், அது மட்டுமல்ல, 28 சொல்லுகிறது, என் நாவு உன் நீதியை சொல்லும், அதாவது என்னுடைய என் நாவு உன் நீதியையும் நாள் முழுதும் உன்னுடைய துதியும் சொல்லிக் கொண்டிருக்கும். இது எப்படி சொல்ல விரும்புகிறேன், அதாவது என் உள்ளான மனம், என் நாவு உன்னுடைய நீதியை சொல்லும். ஜாய் இன்சைட் விட்னஸ் அவுட் சைட், தமிழை படிக்கிறேன், அதாவது என் நாவு உன்னுடைய நீதியை சொல்லும். அப்படியானால் ஊழியம், சாட்சி, என்னுடைய பிரசங்கம், என் நாவு உன்னுடைய நீதியை சொல்லும், அதாவது இட்ஸ் அவுட் சைட், பீப்புள் கேன் சீ தட், வெளியே ஊழியம், ஆனால் உள்ளே சொல்கிறது என்னுடைய உதடுகள் உம்மை துதிக்கும். தமிழை விட ஆங்கிலத்தில் இது அழகா இருக்கிறது, ஜாய் இன்சைட் அண்ட் விட்னஸ் ஆன் தி அவுட்சைட். புரிவினைக்கிறேன், ஜாய் இன்சைட், உள்ளத்திலே மகிழ்ச்சி, வெளியே ஊழியம். தமிழ் அழகா இருக்கிற தமிழ்ல கூட என் நாவு நீதியை சொல்லும், ஆனால் அன்பானுடைய வெளியே ஊழியம், ஆனால் உள்ளே ஒரு மாபெரும் மகிழ்ச்சி, உங்களுடைய துதியை சொல்லிக் கொண்டிருப்பேன். உள்ளே துதி வந்து உள்ளே துதி இருக்கும், வெளியே என்னுடைய நீதியை சொல்லிக் கொண்டிருப்பாய். இந்த நாட்களிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நாளிலே சோர்ந்து போய் இலக்கரித்து போய் ஒன்றுமில்லாமல் நாளிலே இலக்கரித்து வந்திருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னது போல அவர் வழக்காடும் ஒரு தெய்வம், உனக்காக எழுந்திருக்கும் தெய்வம், உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். எப்படி யுத்தம் பண்ணுகிறாராம்? அவருடைய கேடகம், அவருடைய பரிசையும்
பிடித்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். திரளான ஜனங்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இதெல்லாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம். ஆனால் நிஜத்திலே நாம் அன்பு அன்பானோடே சோர்ந்து போகிறோம். ஆரம்பத்திலே சொன்னது போல அன்பானோடே சில நேரங்களிலே ஜெபிக்க முடியாத நேரங்கள், வேதம் வாசிக்க முடியாத நேரங்கள், பிரசங்கிக்க முடியாத நேரங்கள். ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களிலே காட் இஸ் லிப்டிங் அப், உன்னை தூக்கி விடுகிற ஒரு தெய்வம். அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அதாவது போராட்டம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் இ வில் மேக் யூ ஹாப்பி. நான் சொன்னது போல வெளியே அவருடைய நீதியை சொல்லுவீர்கள், உள்ளே ஒரு துதியை சொல்லி கொண்டிருப்பீர்கள். அப்படியானால் இந்த நிலைக்கு உருவாக்குகிறவர் கர்த்தர். எனவே நான் ரெண்டு வார்த்தைகளை சொல்லுகிறேன், ஸ்டே ஆன் அண்ட் ஸ்டிக் ஆன். இது முடியாது, சாத்தியமில்லை, எனக்கும் சாத்தியமில்லை, உங்களுக்கும் சாத்தியமில்லை. ஸ்டே ஆன், இதை செய்கிறீர்களோ அதை செய்து கொண்டிருங்கள். ஸ்டிக் ஆன், ஒரு நாளிலே கர்த்தர் உங்கள் நீதியை ஒரு நாளிலே அவர் கம்பீரிக்க பண்ணுவார். வசனம் சொல்லுகிறது வேதம், அதாவது ஒரு நாளிலே உங்களுடைய நீதியை கர்த்தர் விளங்க பண்ணுவார், சத்துருக்களை அவர் மடங்கடிப்பார். 24 சொல்லுகிறார், 24 அவர் 23 கூட சொல்லுகிறார், தேவனே நியாயம் செய்வார். அது மட்டுமல்ல, 24 உங்களுக்கு நீதியை செய்வார், உங்களுக்கு நியாயம் செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பு கர்த்தர் பிள்ளைகளே, இடைப்பட்ட காலம், அதாவது சோதனையின் காலம், இக்கட்டின் காலம், வெறுமையின் காலம், கண்ணீரின் காலம், புலம்பலின் காலம். ஆனால் த சேம் காட் வில் ப்ரூவ் யூ அண்ட் ஆல்சோ ஹி வில் ப்ரொனவுன்ஸ் யூ. நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பார், உங்களையே இந்த உலகத்தில் பேச வைப்பார். யில் பி ப்ரூவ்ட் அண்ட் யில் பி ப்ரொனவுன்ஸ். உங்களை பேச வைக்கும் தெய்வம், உங்களை நிரூபிக்கும் தெய்வம். அதனாலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்று ஊழியர்களே, ஒருவேளை கடந்து போகிற கண்ணீரின் பாதை எனக்கு தெரியாது. 35 சங்கீதத்தை இப்படிப்பட்ட நேரங்களில் வாசியுங்கள். God will prove who you are and what you are is the God of justice. அவர் நீதியின் தேவன். ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறது, தேவன் நீதி செய்கிறவர். நாட்கள்ல அந்த நீதி செய்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் நீதி செய்வார். எனவே டோன்ட் லுக் தி பீப்புள் ஹூ ஆர் அட்டாக்கிங் யூ, டோன்ட் லுக் தி பீப்புள் ஹூ ஆர் அக்யூசிங் யூ. உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களை குற்றப்படுத்தவர்கள் நீங்கள் பார்க்க வேண்டாம். அவர்கள் இருப்பார்கள், அவர்கள் காரியங்களை செய்வார்கள். ஆனால் உங்களுக்காக வழக்காடுகிற கர்த்தர், உங்களுக்காக நீதி செய்கிற கர்த்தர் உங்களையே ஆர்வத்தில் சொன்னேன், இவில் ப்ரூவ் யூ ஆர் இவில் ப்ரொடக்ட் யூ. உங்களை நிரூபிப்பார், உங்களை இதே உலகத்தில் அவர் பெருக பண்ணுவார். திரையிலே பாருங்கள், God will prove you and also God will make you to pronounce. மூன்றாவது, இவில் இவில் மேக் யூ ஆஸ் அ ப்ரொடக்டிவ், உங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர். எனவே நாட்களிலே சோர்ந்து போக வேண்டாம். கடைசி வசனம், என் நாவு உங்களுடைய நீதியை சொல்லும். எப்படி சாத்தியம்? இதற்கு மத்தியிலே தேவன் ஏதோ ஒன்று செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என் நாவு நீதியை சொல்லும், என் உள்ளம், அதாவது என் ஆத்துமா உங்களுடைய துதியை சொல்லிக் கொண்டிருக்கும். வெளியையும் மாற்றம், உள்ளேயும் மாற்றம். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே வெளியும் ஒரு போராட்டம், உள்ளேயும் போராட்டம். ஆனால் தேவன் ரெண்டையுமே மாற்றுகிறார், உள்ளத்தையும் மாற்றுகிறார், சரீரத்தை மாற்றுகிறார். சரீரம் என்ன சொல்கிறது? என் நாவு உன் நீதியை சொல்லும், என் ஆத்துமா உன்னுடைய துதியை சொல்லிக் கொண்டிருக்கும். இன்சைட் தெர் இஸ் எ ஜாய், அவுட்சைட் தெர் இஸ் எ விட்னஸ். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஜெபிப்போம். எனல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போன ஜனங்கள் ஆண்டவரே, சோர்ந்து போன ஊழியர்கள், எத்தனையோ ஊழியர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. உண்மையாய் வாழ்ந்து, உத்தமமாய் வாழ்ந்து, ஆண்டவரே சூறை செடியின் கீழ் போதும் ஆண்டவரே, என் ஆத்மா எடுத்துக்கொள்ளும். காரணமே இல்லாமல் காரணங்களை உருவாக்கி ஆண்டவரே ஊழியர்களை கசக்கி பிழைகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. பீப்புள் ஆர் அட்டாக்கிங், பீப்புள் ஆல்வேஸ் அக்யூசிங். ரெண்டு கூட்டத்தாருக்கு மத்தியிலே வாழ்கிற ஒவ்வொரு ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். தேவன் எழுந்தருளுவீராக, தேவனை நீந்தி செய்வீராக. லார்ட் யூல் ப்ரூவ் அன்றுவரே, அவர் ஊழியர் எப்படிப்பட்ட உருவாக்கி நிரூபிப்பீராக. பக்தன் சொன்னானே, நன்மை பெற்றவர்கள் அன்றுவரே, என் சகோதரை போல நேசித்தேன், ஒரு தாய்க்கு துக்கிக்கிறது போல் அவளுக்காக துக்கித்தேன். அவர்கள்தான் எழுந்து காரியங்களை செய்கிறார்கள். இத்தனை அருமையான ஒரு சங்கீதம், எங்களையே படம் பிடித்து வைத்திருக்கிறீரே. எங்களுக்கு வந்த வார்த்தையை சொல்ல கிருபை தாருங்க. ஆனாலும் நீ எங்கள் கேடகமாக இருக்கிறீர், எங்கள் ரட்சிப்பாக இருக்கிறீர்,
எங்கள் மகிமையா இருக்கிறீர். அந்த ஆனாலும் என்ற வார்த்தையை சொல்ல எங்களுக்கு பிறந்தார். இந்த கடைசி வார்த்தை, எங்கள் நாவு உன் நீதியை சொல்லட்டும், எங்கள் ஆத்மா உன்னுடைய துதியை சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். உள்ளே ஒரு துதியின் ஆவி, வெளியே ஒரு ஊழியத்தின் ஆவி, இரண்டையுமே உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். செய்து நாமத்தை மையப்படுத்தும், சோர்ந்து போல உள்ளே தட்டி எழுப்பும். அன்றுவரே தள்ளாடி இருக்கிறவர்களை நிமிரை செய்யும். இத்தனை தாக்குதல் வந்தாலும், உள்ளான வெளியான காணப்படுகிற காணக்கூடாது, எத்தனை தாக்குதல் வந்தாலும் நிற்க பெறன்றார். சூறைச்சலங்கில் படுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி விடுகிற தெய்வமே, தூக்கி விடுவீராக. உமது நாமத்தை மையப்படுத்தும். எங்கள் வாழ்க்கையில் எங்களிடமும் அக்கறை உண்டாண்டவர், ஆனாலும் எங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தெய்வம், எங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு தெய்வம். எங்கள் நீதியை அன்றைய சொல்லி நிரூபிக்க முடியாது. இந்த உலகத்தில் அநீதிக்கு மறுபெயர் நீதி, அக்கிரமத்துக்கு மறுபெயர் கிரமம். ஆனால் எங்கள் கிரமத்தை விளங்க பண்ணுகிற தெய்வம் நீங்க தான், எங்கள் நீதியை விளங்க பண்ணுகிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. விளங்க செய்யும். லார்ட் யூ ப்ரூவ். அது மட்டுமல்ல, நிருபியும் ஆண்டவரே. ஊழியத்தை சிறக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் நீதியை விளங்கப்படுகிற ஒரு தெய்வம். சொந்து போக வேண்டாம், இலக்கரித்து போக வேண்டாம், தொடர்ந்து பயணம் செய்வோம். துணையாளர் முன் சொல்கிறார். God bless you.